ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் நம்ம ஃபிஷ் ஃபயரில் பேரட் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் எப்படி வால் ஹேங்கிங் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் லேம்ப் செட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கைத்தொழில் டாட் காம்ன்ற எஃபி பேஜ்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ஃபோட்டோஸ் இமேஜஸ் எதாக இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போது கைத்தொழில் டாட் காம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கைத்தொழில் டாட் காம் சேனலில் கிளித்தட்டி எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது பழைய ஒர்க்கு தான். இந்த மாதிரி கிளி நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கிளி வச்சு நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பெரிய ஹோலாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வயர் கொடுத்து நம்ம வந்து லேம்ப் ஷெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம லேம்ப் வந்து போட்டுக்கலாம். லைட் ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். பல்ப் ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மொதல் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து ஒவ்வொரு இதில் வந்து இது 12 இருக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். அதுக்கடுத்து 24. இது பிளாஸ்டிக் வயரில் ஃபிஷ் செஞ்சுருந்தோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சின்ன ஃபிஷ் செஞ்சுருக்கும்போது நெருக்கமாக போட்டிருந்தோம். இங்கேயும் இங்கேயும் அடுத்தடுத்ததில், அதாவது இங்கே 12 இருக்குன்னா 12 இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்குன்னா அதில் 6 மட்டும்தான் இன்சர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து 12 இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அது வந்து நம்ம கிளி போட்டிருக்க டிசைனே தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒன்று போட்டோன்னா ஒன்றை விட்டுட்டு அடுத்த ஒன்றில் போடணும். ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு போடணும். அப்போ மொத்தம் நமக்கு வந்து 6 தான் வரும் பார்த்திங்கன்னா. இங்கே 24 இருக்குதுன்னா நம்ம 12 இது தான் போட முடியும். அப்போ தான் நமக்கு வந்து கிளியோட டிசைன் தெரியும், இல்லைனா கிளியோட டிசைன் தெரியாது. அப்புறம் இங்கே நீங்கள் லேம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை லேம்ப் வேணான்றவங்க நம்ம சாதாரணமாக இந்த கிளிலேயே வந்து பெரிய சைஸாக ஒன்று போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் தொங்க விட்டு அடுத்த ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 24 இருக்கும். அந்த 24 ஒன்று விட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா இதை விட்டுட்டு அடுத்த இதில் போடணும். இப்படியே போட்டிங்கன்னா இங்கேயும் 12 மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 12 இங்கே 12 இங்கே 6 மொத்தம் 24 24 ப்ளஸ் 6. இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் உங்களுக்கு இந்த இதை ஃபஸ்ட்டு இங்கே எப்படி போடுறது ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அடுத்து இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து மற்ற ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண பீஸும் வச்சுருக்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி போடலான்றதை பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கிளித்தட்டு செட்டுன்னு கேட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கிளித்தட்டு செட்டுன்னு சொல்லி கேளுங்க. இந்த கிளித்தட்டு செட்டில் கிளித்தட்டு, அது பேர் கிளித்தட்டு. அடுத்து இந்த பெல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெல் இருக்குது. அப்புறம் இது பேர் கிளாஸ் டியூப் அல்லது சாலின்னு சொல்லுவாங்க, சாலி ஒர்க். இது வந்து சாலி, இந்த சாலி எடுத்துக்கோங்க. சிசர் எடுத்துக்கோங்க, ஸ்டாப்லர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலர் ஃபிஷ் ஃபயர் எடுத்துக்கோங்க, ஒரு அடியில் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபிஷ் ஃபயர் எடுத்துக்கோங்க. இந்த அளவில் நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா கிளியும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அளவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நரம்பு எடுத்துக்கோங்க, நரம்பு. அப்புறம் உள்ளக்க இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீடில் பார்த்தீங்கன்னா, நீடில். அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ஸ். இது மட்டும் இருந்தாலே போதும் நம்ம வந்து இப்போ பண்ணலாம். இதோட லேம்ப் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம். செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடியில் வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வயர் இருக்குது பார்த்திங்களா, ஃபிஷ் வயரை ஒரு அடியில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் க்ரீன் கலரில் எடுத்துருக்கேன். அதே மாதிரி பீட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க, பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அல்லது ஸ்டிக்கர் பொட்டு இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் பொட்டு எடுத்து நம்ம பொம்மைக்கு, சாரி, இந்த இதுக்கு பேரட்டுக்கு கண்ணு வைக்கிறதுக்காக பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இது மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வந்து இப்போ கிளி எப்படி பண்ணுறதுன்றதை நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஒன்றே போல் வச்சு ஒரே மாதிரி பாருங்கண்ணா, நம்ம கூடைக்கு மடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒன்றே போல் மடிச்சுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், மடித்து வச்சுக்கோங்க.
அடுத்து இந்த கையில் இந்த விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இப்படி பிடிச்சிட்டு இதை இப்படி பேக் சைடு கொண்டு போங்க. மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிறத பேக் சைடு கொண்டுட்டு போயிட்டு ஒரு ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும், பாருங்கள் பேக் சைடு இப்படி இருக்கும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும், இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் இப்படி பிடிச்சிக்கோங்க, இல்லை விடணுனாலும் விட்டுக்கலாம். அடுத்தது இந்த கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த வயரை, இந்த உள்ள ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஹோலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இது தெரியுது பார்த்தீங்களா, அதில் வெளியில் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இதை எடுத்து அப்படியே இங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதில் இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக இப்படி வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிரும். பார்த்தீங்கன்னா பேரட் ரெடி ஆயிரும். இது உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிரும். டைட் பண்ணி விட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து எப்படி இந்த இடத்துல வைக்கலான்றத பார்ப்போம். இந்த மாதிரி வைக்கலான்றத பார்ப்போம். வாய் ஷேப் எப்படி வைக்கலான்றத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கிராஸாக கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு இந்த ப்ளேஸில் உங்களுக்கு எங்கே வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு, இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் பின் போட்டுருங்க. அது மேலேயே போடுங்க, அப்போ தான் நமக்கு கீழே கலண்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேக் சைடு போடணும். பேக் சைடு உங்களுக்கு இவ்வளோ லென்த்துக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேணும்னா கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இதை வி ஷேப்க்கு கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு வி ஷேப்க்கு கட் பண்ணி விட்ருங்க. இப்படி கட் பண்ணிடுங்க. இதே போல் அடுத்ததையும் வி ஷேப்க்கு கட் பண்ணிடுங்க. வி ஷேப்க்கு கட் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துலையும் ஒரு ஸ்டேப்லர் பின் போட்டுருங்க. பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு, பேரட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஃபைனலாக வச்சுக்கிறேன். இப்போது இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறையா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நிறையா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 12, அப்புறம் அடுத்த ஒரு 12, மொத்தம் பார்த்திங்கன்னா 12 24 ப்ளஸ் 6, இங்கே ஒரு 6 இருக்கும். மொத்தம் 30 பீஸ் எடுத்து வச்சா போதும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அவ்வளோ பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. 30 பீஸ் போட்டால் போதும். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, நரம்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெல்லு இருக்குது பார்த்தீங்களா, பெல்லுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ கட் பண்ணிவிட்டு பெல்லுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ரெண்டாக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாக மடித்து எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரட் இன்சர்ட் பண்ண போகிறோம். ரெண்டாக மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு பேரட் போட போகிறோம். அதுக்கு நீடில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு பேரட் உள்ளே போகிறதுக்கு ஹோல் போடுற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பேரட் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஹோலுக்குள்ளே விட்டு இங்கே மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள்.
பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பீட்ஸ் ஆட் பண்ணுவோம். பீட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பீட் போட்டால் போதும். இந்த மாதிரி பீட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இது வேணுன்னா அடுத்த நீங்கள் சாலி ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததையும் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வேணால் நீங்கள் இந்த பேரட்டை திரும்ப ஒரு இது போட்டுட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு பேரட் போதுன்றதுனால ஒரு இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட், அடுத்து ஒரு சாலி. அடுத்து ஒரு பீட். நான் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாலி இருக்குது பார்த்தீங்களா, அதோட கலரும் இந்த பிளேட்டோட கலரும் ஒரே கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு கலர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நான் போட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் உங்களுக்கு போட்டு வச்சுருக்கேன், எல்லாமே பிங்க் கலரில் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பெல்லு போட்டிருக்கேன், அடுத்து ஒரு பேரட் செஞ்சுருக்கேன், ஒரு பீட், ஒரு சாலி. இதே போல் நீங்கள் எத்தனை பீஸ்னால் மொத்தம் 12 பீஸ் எடுத்துக்கணும். 1, 2, 3 சாலி ஆட் பண்ணதை வந்து 12 பீஸ் எடுத்துக்கோங்க. சாரி, 6 பீஸ் எடுத்துக்கோங்க. 3 சாலி உள்ளது வந்து நமக்கு வந்து நடுவில் வரும் பார்த்திங்கன்னா, இங்கே வரும், சென்ட்ரு பாயிண்டில் வரும். அதனால் நீங்கள் வந்து 6 பீஸ் எடுத்தாலே போதும். பாருங்கள், இதே போல் இன்னொரு பீஸும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம நீடிலில் வந்து கோர்த்து விடணும். நீடில் இருந்தால் தான் நமக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும், நீடில் இல்லாமல் பண்ண முடியாது. ஒன்றே போல் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு கிளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் சென்ட்ரு பாயிண்ட்டில் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்கும். இப்போ நிற்கிறதுல நெக்ஸ்ட்டு பீட் போடணும். பார்த்திங்கன்னா ஒரு பீட் போட்டுக்கோங்க, அடுத்து ஒரு சாலி, ஒரு பீட், அடுத்து ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட், அடுத்து ஒரு சாலி. அடுத்து ஒரு பீட். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோ. பாருங்கள், ஒரு கிளி போட்டிருக்கோம், ஒரு பீட் போட்டிருக்கோம், ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட், ஒரு சாலி, ஒரு பீட், ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ போட்டு முடிச்சுட்டு நான் எப்படி ஜாயின் பண்ணுன்றதை முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஓட்டை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஓட்டைக்குள்ளே உள்ளே இன்சர்ட் பண்ணணும்.
உங்களுக்கு உள்ள போகலாட்டி நம்ம நீடில் இருக்கு பார்த்தீங்களா, நீடில வச்சு ஹோல் போட்டிங்கனாலே அது போயிடும். இப்போ பாருங்க, நீடில் எடுத்துட்டு ரெண்டையும் உள்ள மாட்டிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து இன்சர்ட் பண்ணுறதை இந்த ஹோலில் விட்டுட்டு அடுத்த ஹோலில் இன்சர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ செஞ்சு வச்சுட்டு மாட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு அடுத்த ஹோலில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக நாட் போட்டு விட்டுட்டாலே போதும். இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நாட் போட்டுட்டு நீங்கள் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணி விட்டுட்டு அட்டாச் பண்ணிங்கனாலே நின்றுக்கும். அப்படி இல்லாட்டி இந்த இதை நல்லா நாட் பண்ணி நாட் மட்டும் போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பாருங்கள் இந்த இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு இது ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்ததில் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து கிளியோட இது தெரியும், அதாவது டிசைன் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு கிளி இருக்கிறது தெரியாது, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, டிசைன் தெரியாது. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு இதுக்குள்ளது நரம்ப கோர்த்துக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நரம்புக்குள்ளே பெல்லை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெல்லை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக பிரித்து பெல்லை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹோல் இருக்கு பார்த்திங்களா, இது ஊசியில் கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நெக்ஸ்ட்டு பேரட் இன்சர்ட் பண்ணணும். உள்ளக்க விட்டுட்டு இந்த இது வெளியில் வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துட்டு ஒரு பாசி, ஒரு பீட், சாரி சாலி, அடுத்து ஒரு பீட், அடுத்து ஒரு சாலி. இப்போ நம்ம போடுறது 12 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரெண்டு சாலி உள்ளதை போடுறோம். அடுத்து ஒரு பீட் இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டில் பாருங்கள், செகண்ட் ரவுண்டில் அட்டாச் பண்ணுறோம். ஹோல் தெரியும், ஹோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை போட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். இந்த இதை போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்பேஸை விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் போடணும். இந்த ஹோலில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோலில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அடுத்தது போடுறேன். இந்த இது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு கிளி எடுத்துக்கோங்க. இந்த ஹோலுக்குள்ளே விட்டுட்டு இந்த ஹோல் வழியாக மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துகிட்டு ஒரு பீடு, அடுத்து ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட், அடுத்து ஒரு சாலி. இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ரெண்டு சாலி உள்ளதை போட்டிருக்கோம்.
இந்த மாதிரி ரெண்டு சாலி உள்ளதை போட்டுக்கோம். ஒன்று ரெண்டு, அதை நம்ம அடுத்த ரவுண்டில் அட்டாச் பண்ணுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே ஏற்கனவே அட்டாச் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்து இந்த ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்ததில் அட்டாச் பண்ணும். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இதை ஒரு நாட் போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கோங்க, பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேரட் தெரியும், நல்லா தெரியும். இப்போவே பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் தெரியும், இந்த மாதிரி விட்டுருக்குது, பக்கத்தில் பக்கத்தில் தெரியும். இப்போது அடுத்தது வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு இங்கே அவுட்டரில் உங்களுக்கு போட்டு கட்டுறேன். இதே போல் நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸை விட்டுட்டு அடுத்த ரெண்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இது உள்ளது போடணும். பார்த்திங்கன்னா ஒரு சாலி யூஸ் பண்ணணும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த இதில் நீடியில் உள்ள இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிளிக்கு மட்டும் நீடில் போட்டால் போதும், உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்துகிட்டு பீட் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சாலி, அடுத்து ஒரு பீட். இதே போல் நீங்கள் எத்தனை பீஸ்னால் 12 பீஸ் ரெடி பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு 2 பீஸ் மட்டும் ரெடி பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதே போல் நீங்கள் 12 பீஸும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பெல்லு, ஒரு இது பேரட்டு, ஒரு பீடு, ஒரு சாலி, ஒரு பீடு, இது மாதிரி நீங்கள் வந்து 12 பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரியே தான், ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இப்போ கொடுக்குறோம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கொடுக்குறோன்னா ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன், இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்த பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு இதை விட்டுட்டு அடுத்ததில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த இதை விட்டுருங்க, விட்டுட்டு அடுத்த இடத்துல கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நீங்கள் போடுறது கிராஸாக போடணும், அதாவது இருங்க சொல்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கிறேன்னா இப்போ விட்டு போயிருக்கு பார்த்தீங்களா, அந்த விட்டு போனதுக்கு நேராக அடுத்ததை கொடுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபிஷ் இது சாரி இது கிளியோட இது டிசைன் வந்து நல்லா தெரியும். ஏன்னா நம்ம கேப் இருக்க இடத்துல கிளி இருந்துச்சுன்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல கேப் விட்டுருக்க இடத்துல போட்டதுனால நமக்கு கிளியோட டிசைன் நல்லா தெரியுது. பாருங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு விட்டுட்டு நீங்கள் போடணும், போட்டால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து இந்ததையும் இந்ததுலேயும் நான் போடுறேன்னா நீங்கள் இதுக்கு நேராக உள்ளதில் நீங்கள் பீட்ஸ் போடணும். பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் நான் போடுறேன்னா இதுக்கு நேராக உள்ளதில் அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன்னா அடுத்த இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல போடணும், அப்படி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இதுலேயும் இந்த இதுலேயும் போட்டிருக்கேன். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு நேராக அடுத்த பீடை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் நீங்கள் இதை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒரு பீஸ் இருக்குது, அதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டில் வந்து லேம்ப் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், இல்லை கிளித்தட்டா வச்சு நம்ம அப்படியேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம 3 சாலி யூஸ் பண்ணியிருந்தோம், இந்த ரவுண்டில் 3 சாலி யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 4 சாலி யூஸ் பண்ணோம். நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு பெல்லு, ஒரு பேரட், அடுத்து ஒரு பீட், ஒரு சாலி. 1, 2, 3, 4 சாலி போட்டுட்டு நீங்கள் இந்த ஹோல்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மேலே தொங்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதை அப்படியே தொங்க விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் தொங்க விடுறதுக்கு ஒரு இடத்துல நாட் போட்டுட்டு இப்படி
தொங்க விட்டுக்கலாம், இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இது கம்ப்ளீட் பண்ண ஒன்று. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்லு பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு பெல்லு யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு பெல்லு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் இது பேரட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று, அதாவது ஒரு கேப் விட்டு தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் சாலி கலர், அந்த பிளேட்டோட கலர், பீடோட கலர் எல்லாமே ஒரே கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். kaithozhil.com-ன்ற எஃபி பேஜிலும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.